வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்முடைய சேனலில் இதுக்கு முந்தைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் ஒரு மயில் டிசைன் பண்ண ஒரு சாரீ காட்டுறேன், எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வீடியோ தான் உங்களுக்காக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் எப்படி இந்த டிசைன்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரி வந்து பாடி வந்து பிங்க் கலர்லையும் முந்தி வந்து பேரட் க்ரீன் கலர்லையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏற்கனவே இப்படி ஒரு மயில் பாடி ஃபுல்லாக மயில் கொடுத்துருக்குறாங்க. முந்தியில் ஒரு மயில் இப்படி ஒரு கொடியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் தெரிகிற மாதிரி பளிச்சுன்னு இதில் இருக்கிற டிசைன் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. அதனால நான் என்ன செஞ்சேன், இதில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி இந்த சாரியை கிராண்ட் சாரியாக மாற்றினா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சி தான் இதை நான் செஞ்சேன். நம்ம எல்லாருமே பொதுவாக எப்படி விரும்புவோம் அப்படின்னா, எங்கேயாவது வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு ரிச்சாக கிராண்டாக ஒரு சாரி கட்டுவோம் அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம். அதில் இதை நம்மளே பண்ணி நம்ம உடுத்தும் போது உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷங்க. நான் இதை ரொம்ப லைட் பண்ணி கட்டுவேன், அதுக்கும் சிங்கிள் ஃப்ளீட் வச்சு ஃப்ரீயாக ஃப்ளோட்டிங் அப்படி முன்னால் எடுத்து சொல்லணும்னா பின்னால் பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு மயில் இந்த கொடியில் இருக்குது. இதுக்கு நமக்கு அதிகம் என்ன தேவை அப்படின்னா இந்த செயின் ஸ்டோன், இதுதான் அந்த செயின் ஸ்டோன் அப்படிங்கிறது. இது எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த செயின் ஸ்டோனை அந்த கொடுத்துருக்கிற டிசைன் மேலேயே நம்ம வச்சு எந்த அளவுக்கு தேவையோ அங்கங்கே நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த அவுட்லைன் ஃபுல்லாக இந்த பாடி இந்த தோகை இந்த கொடி எல்லாமே நான் இந்த ஒயிட் ஸ்டோனில் ஒட்டியிருக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டும்போது நல்லா ஒட்டிட்டு ஒரு 1 or 2 hours காய விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கு பிறகு நம்ம அதை இங்கே அங்கங்கே அங்கங்கே என்ன செய்யணும், தையல் போட்டு அதை நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இல்லாட்டாக்கா அதை நம்ம வாஷ் பண்ணும்போதோ அல்லது நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போதோ அந்த டிசைன் கொஞ்சம் பரலலாம். அந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கிட்டோம்னாக்க நீட்டாக இருக்கும். இதில் ஒயிட் ஸ்டோன் இந்த ஹெட்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன், கண்ணுக்கு ஒரு ரெட் ஸ்டோன் திலகம் ஸ்டோன் வச்சுருக்கிறேன், இங்கெல்லாம் ஒயிட் ஸ்டோன் வச்சு சில்வரில் ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். அதுதான் அதனுடைய கொண்டையில் வச்சு ரெண்டு பக்கமும் தையல் போட்டிருக்கேன், ஹோல்ஸ் இருக்குது தச்சிருக்கிறேன். இது ஃபுல்லாக இங்கே வரைக்கும் ஒயிட் ஸ்டோனு. மயில்னாலே வந்து பொதுவாக ஒரு ப்ளூ கலர் க்ரீன் கலர் காம்பினேஷனில் தான் நம்ம பார்ப்போம். அதனால இங்கே ஃபுல்லாக நான் இந்த ப்ளூ ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதையும் கூட என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கலக்க ஒட்டி அதை சுற்றிலும் நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு வட்ட வட்டமாக போட்டிருந்தோம்னா இன்னும் கூட அது அழகாக இருந்திருக்கும். இங்கே வந்து நான் க்ரீன் கலரில் சின்ன ஸ்டோன்ஸ் குத்தியிருக்கிறேன். இந்த ஸ்டோன் எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள், இப்படி இதுதான் இந்த ஸ்டோன் ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் இருக்கக்கூடிய ஸ்டோன். அடுத்து இங்கே வந்து ஒரு பூ மாதிரி போட்டிருக்கேன், இதுலேயும் ஒரு 5 திலகம் ஸ்டோன் ஒட்டி ஒயிட் ஸ்டோனை ஓரத்தில் இப்படி பார்டர் மாதிரி கட்டியிருக்கேன். இங்கே வந்து லீஃப் டிசைன் அவங்க கொடுத்துருந்தாங்க, அதுக்கு பச்சை கலரில் பாசி கோர்த்து 2 பாசியாக அந்த ஓரங்களில் வச்சு தச்சிருக்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம க்ரீனில் அடைக்கிறதுனாலும் பாசியில் அடைச்சிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா இப்படியே விட்டுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு பூ, இங்கே 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 எல்லாம் பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட்பீடு அப்படின்னு சொல்லுவோம், இது டியூப் மாதிரி இருக்கும். இந்த கட்பீடை வச்சு இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நான் ஊசியில் நூல் கோர்த்து இந்த பூ எல்லாத்தையுமே டிசைன் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கிறேன், அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்டோன் ஒட்டி சுற்றிலும் கோல்டன் பால் வச்சு அதை நடுவில் ரவுண்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த கொடி எல்லாமே ஒயிட் ஸ்டோன் தான். நம்ம வேணும்னா க்ரீன் கலரில் இருக்கிற க்ரீன் ஸ்டோன் செயின் கூட அந்த கொடிக்கு பதிலாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியட்டுமேங்கிறதுக்காக ஒயிட் கலரில் பயன்படுத்தியிருக்கிறேன். அடுத்து இந்த பூவில் வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் கட் ஸ்டோனை வச்சு பயன்படுத்தி தச்சுக்கலாம். இங்கே வந்து ப்ளூ கலரில் தான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதில் செயின் ஸ்டோனும் எல்லா கலர்லேயுமே கிடைக்குது. நம்ம ஏதாவது
ஒரு கலர் ரெண்டு கலர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த தோகை, இந்த தோகையும் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன்லேயே நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குற லைன் மேலே ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளே நான் பிங்க் கலரில் திலக ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஏன்னா சாரியுடைய கலர் வந்து பிங்க் அப்படிங்கிறதுனால பிங்க்கு ஸ்டோனை நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் கூட என்ன செய்யலாம்னா, இந்த கலர் செயின் ஸ்டோனால் இங்கேருந்து இப்படி ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு அப்படி நம்ம வச்சுட்டோம். இன்னும் கூட இது அழகாக இருக்கும். நான் வந்து ரொம்ப வெயிட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து குறைச்சிக்கிட்டேன். இந்த பூவுக்குள்ளே நான் குத்தியிருக்கிறது எல்லாமே என்னென்னா கோல்டன் பால் வச்சு தச்சிருக்கிறேன். இது ஒட்டினோன்னா நிற்காது, அதனால தான் இதெல்லாம் வந்து இதை ஒட்டியிருக்கேன், இதை தச்சிருக்கிறேன். சரிங்களா, இந்த டிசைன் செய்கிறதுக்கு எனக்கு 3 நாள் எடுத்தது. இன்னும் கூட வந்து ஒரே நாளில் உட்காந்து போடணும்னா கூட 1 or 2 days போட்டுடலாம். எனக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து செய்கிறதுக்கு டைம் பத்தலை, அதனால் எனக்கு 3 days ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ்னால் என்ன செய்யலாம், நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம், கொஞ்சம் நேரம் தையல் போட்டுக்கலாம், அப்படி நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஒரு நாளில் எல்லாத்தையும் ஒட்டுறதெல்லாம் ஒட்டிக்கலாம், ஒரு நாளில் தையல் போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அதிகபட்சம் எடுத்துக்கிட்டால் கூட 1 week தான் ஆகும். இந்த 1 weekல நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு சாரி வந்து நமக்கு கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற சாரீஸில் ஏதாவது இப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி எடுத்து நம்மளுடைய ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணி, இதுக்கு வந்து நமக்கு படம் வரைய தெரியணும், இப்படிலாம் ஒர்க் பண்ண தெரியணும், ஆரி ஒர்க் தெரியணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறது மேலேயே நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணணுன்னாக்கா அழகாக ஒரு சாரியை நம்மளே வடிவமைச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஜாக்கெட் அவங்க வந்து பேரட் க்ரீனில் இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம ஜாக்கெட் போட முடியல, நான் தைக்கலை. ஏன்னா நம்ம கழுத்து கைக்கு வெட்டும் போது இந்த டிசைன் எல்லாம் வந்து துண்டு துண்டாக கட் ஆகிடுது. அதனால் இதை நான் ஜாக்கெட்டுக்குள்ளதை தைக்காமல் இதுக்கு தனியாக நான் வேறு ஒரு ஜாக்கெட் அதுலேயும் இதே மாதிரி மயில் தான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். 2 ஜாக்கெட்டில் மயில் டிசைன் பண்ணேன். உங்களுக்கு நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் இதுக்கு உரிய ஜாக்கெட்டை எப்படி மயில் டிசைன் பண்ணணும், அதுவும் ஒரு வெரி வெரி சிம்பிள், அதுவும் நம்ம எல்லாருமே அந்த டிசைனை வந்து நம்ம ஈஸியாக போடலாம். ஆரி ஸ்டிச் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சாதாரண நீடில் தான் தச்சிருக்கிறேன். இதற்கு அடுத்த வீடியோவில் அந்த ஜாக்கெட்டை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், எப்படி செஞ்சுருக்கேன், எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விவரத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். Thank you very much.